மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இரவு ரொம்ப நேரம் புத்தகம் படிச்சுட்டு லேட்டா 2 மணிக்கு தான் தூங்க போனேன். சுகமா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ முதுகுல பலமா அடிச்ச மாதிரி இருந்தது. வலியால துடிச்சு போய் கண் விழிச்சு பார்த்தப்ப சித்ரா என் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா. தூங்கு மூஞ்சு மாமா, மணி 7 ஆச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன செல்லமா திட்டினா. பின்னாடி சுந்தரராஜன், பிருந்தா, சாரங்க இப்படி 3 பேரும் நின்னுட்டு இருந்தாங்க. நான் பதிலுக்கு என்னம்மா காலையிலேயே படைய திரட்டிக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்டேன். இவங்க 4 பேரும் என் வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க. விடுமுறை நாட்கள்ல என் வீட்டுக்கு வந்துருவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து புத்தகம் படிப்போம். அன்னைக்கும் அப்படித்தான், 4 பேரும் புத்தகம் படிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க என்ன தூக்கத்துல இருந்து எழுப்புனாங்க. எழுந்து உட்காந்தவன் யாருக்குமே பதில் சொல்லாம அப்படியே இருந்தேன். அவங்க என்னோட மௌனத்தை பார்த்து, ஏன் மாமா ஏன் மௌனமா இருக்கீங்க, புத்தகம் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு அதுட்டெல்லாம் கேட்டாங்க. நான் எதுக்குமே பதில் சொல்லல, சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். என் மௌனத்தை பார்த்து சலிச்சு போனவங்க, நாங்களே தேடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு என் அறையில இருந்த மொத்த புத்தகத்தையும் கீழே தள்ளி புரட்டி போட்டுட்டாங்க. என்னுடைய அறையில இருந்த மற்ற புத்தகத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கீழே தள்ளி ஒரு பெரிய பிரளயமே வந்த மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய அறை. அந்த நேரத்துலதான் எங்க அம்மா உள்ள வந்தாங்க. வீடு தலைகீழா இருக்கிறத பார்த்து சத்தம் போட்டாங்க. என்னடா இது, இந்த பசங்களை கூட்டி வச்சுக்கிட்டு இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, 1 நாள் தான் வீட்டுல இருக்க, அந்த 1 நாள் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கிறியே அப்படின்னு என்ன பார்த்து அதட்டாங்க. ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு பசங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். இப்படி புத்தகத்தெல்லாம் புரட்டி போட்டவங்க என்னுடைய அலுவலக மேஜையில இருக்க புத்தகத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு அந்த மேஜை கவிழ்ந்து கீழே விழுந்துடுச்சு. உடனே பசங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. பசங்களும் பதிலுக்கு எதுவுமே பேசல. நான் கோவமா இருக்கனா இல்ல எல்லாரையும் திட்ட போறனா அப்படின்ற ஒரு குழப்பத்துல பசங்க என்னையே முழிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் 2 நிமிஷம் மௌனத்துக்கு அப்புறம், சுந்தரராஜா இங்க வா, புத்தகம் எங்க இருக்கு தெரியுமா, நான் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்பந்தான் பசங்களுக்கு உயிரே வந்துச்சு, ஒரு பெரிய பெருமூச்சு. உடனே சுந்தரராஜன் கிட்ட வந்து, மாமா என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களே 1 நிமிஷத்துல அப்படின்னு என்ன கேட்டான். நான் பதிலுக்கு அவங்கள பார்த்து சிரிச்சேன். சித்ரா கிட்ட வந்து மறுபடியும் என்ன பலமா அடிச்சா, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க, எங்களை ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. கூடவே பிருந்தாவும் சாரங்கடம் வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறுபடியும் புத்தகத்தை கேட்டாங்க. அவங்களுக்காக கொண்டு வந்த புத்தகத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். ஆனா எப்பவுமே புத்தகத்தை கொடுக்கும் போது சித்ராவுக்கும் சுந்தரராஜனுக்கும் மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா முதல் முதல எனக்கு பரிச்சயமானவங்க அவங்க 2 பேரும் தான். புத்தகத்துல என்னுடைய கையெழுத்தையும் போட்டு அன்புள்ள சித்ரா அப்படின்னு குறிப்பிட்டு கொடுப்பேன். அவங்க அதை வாங்கிட்டு போய் படிச்சுட்டு மறுபடியும் திரும்ப என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அன்னைக்கும் அப்படித்தான் சித்ராவுக்கும் சுந்தரராஜனுக்கும் அன்புள்ள சித்ரா அப்படின்னு போட்டு கையெழுத்தையும் போட்டு கொடுத்தேன். பிருந்தாவும் சாரங்கனும் என்கிட்ட வந்து, மாமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க கிட்ட எப்பவுமே பண்ற மாதிரி சித்ரா கிட்டையும் சுந்தரராஜன் கிட்ட அவங்க படிச்சதுக்கு அப்புறமா வாங்கி நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க 2 பேரும் அதுக்காக வருத்தப்படல. ஏன்னா இது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். புத்தகத்தை வாங்கிட்டு பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உடனே நானு வீட்டுல களைஞ்சு போன புத்தகத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சேன். சாயந்தரம் திரும்ப சித்ரா, சாரங்க, சுந்தரராஜன் இப்படி 3 பேரும் வந்தாங்க. ஆனா பிருந்தா வரல. நான் சித்ரா கிட்ட, ஏமா பிருந்தா இன்னும் வரலையா விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சித்ரா, இல்ல மாமா அவ வரல, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா. நானும் யதார்த்தமா சரி நாளைக்கு வருவா அப்படின்னு விட்டுட்டேன். மறுநாள் சாயந்தரம் சுந்தரராஜன், சித்ரா, சாரங்க 3 பேர் மட்டும்தான் வந்தாங்க. பிருந்தா வரல. திரும்பவும் சித்ரா கிட்ட பிருந்தாவை பத்தி விசாரிச்சேன். அப்ப சித்ரா சொன்னா, இல்ல மாமா அவளுக்கு இன்னும் உடம்பு சரியாகல, அதனால அவ வரல அப்படின்னு விசாரிச்சா. 3 பேரும் விளையாடிட்டு கிளம்பிட்டாங்க. இரவு தூங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு பிருந்தா ஞாபகமாவே இருந்தது. நான் 1 நாள் கூட பசங்களை பார்க்காம இருந்ததே இல்ல. இந்த 4 பேரும் என்னுடைய உயிருக்கு உயிரா ஆயிட்டாங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நாங்க வேற ஒரு வீட்டுல அண்ணா நகர்ல இருந்தோம். அங்க இருந்தப்ப என் கூட பேசறதுக்கு கூட ஆளே இருக்காது. நாங்க நானும் என்னுடைய அம்மாவும் தனிமையில தான் இருந்தோம்.
ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் நானும் என்னுடைய அம்மாவும் மாம்பலத்துக்கு வீடு மாறி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சித்ரா சுந்தரராஜன் ரெண்டு பேரும் எனக்கு பழக்கமானாங்க. அவங்கள தொடர்ந்து பிருந்தா சாரங்க இவங்க ரெண்டு பேரும் பழக்கமானாங்க. இந்த நான்கு குழந்தைகளும் என்னுடைய தனிமைய போக்குற மருந்தாயிருந்தாங்க. தினமும் சாயந்தரம் நான் அலுவலகத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நான்கு பேரும் என் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவங்க சும்மா இல்லாம என் கூட கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் இப்படி எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. சந்தோஷமா நாங்க எல்லாரும் உரையாடிக்கிட்டு இருப்போம். பிறகு இரவு 8 மணி ஆனதும் பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பிறகு நானும் தூங்க போயிடுவேன். இப்படிதான் என்னுடைய நாட்கள் நகர்ந்துகிட்டு இருந்தது. இப்படி உயிருக்கு உயிரா இருந்த பசங்க ஒரு நாள் நான் பாக்கலனா கூட எனக்கு என்னவோ போல இருக்கும். அப்படிதான் பிருந்தாவை பார்க்காம இருந்தது எனக்கு ரொம்ப சஞ்சலமா இருந்தது. அதனால இரவு முழுவதும் பிருந்தாவை பத்தியே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் பிருந்தா வரல, அவளுக்கு என்ன ஆச்சு, அவ உடம்பு எப்படி இருக்கு, இதேதான் என்னுடைய எண்ணத்துல ஓடிக்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில எழுந்து அலுவலகத்துக்கு போகும்போது பிருந்தாவோட அப்பாவை பார்த்தேன். ஆனா அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. ஏன்னா அவர் எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல. அதனால அப்படியே விட்டுட்டேன். சாயங்காலம் அலுவலகத்துல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமா சித்ரா சாரங்க சுந்தரராஜன் மூணு பேரும் என் வீட்டுக்கு விளையாடுறதுக்காக வந்தாங்க. சித்ரா கிட்ட மறுபடியும் பிருந்தாவை பத்தி விசாரிச்சேன். சித்ரா எதுவுமே சொல்லல. எனக்கு தெரியாது மாமா, அவருடைய உடம்பு இன்னும் சரியாகலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. உடனே வேற எதுவும் கேட்கல. ஆனா என் மனசு பிருந்தாவையே நினைச்சுகிட்டு இருந்தது. மூணு பேரும் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா நான் பிருந்தாவை போய் பாக்கலாமா அப்படின்னு யோசிச்சுகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் பிருந்தா வீட்டு வேலைக்காரன் தெருப்பக்கமா போயிட்டு இருந்தான். அவரை கூப்பிட்டு பிருந்தா எப்படி இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட விசாரிச்சேன். அவர் சொன்னாரு, ஆமா தம்பி, பிருந்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல, படுத்த படுக்கையா கிடைக்குது. ஆனா எப்ப பார்த்தாலும் உங்க பேரையே முனகிக்கிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உடனே தூக்கி வாரி போட்டது. என்னது, என் பேரை முனகிட்டு இருக்காளா அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னாரு, ஆமா தம்பி, உங்க பேருதான் அந்த பாப்பா முனகிட்டே இருக்குது, நீங்க ஒரு 8 வந்து பாத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே மனசு தாங்காம பிருந்தாவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். வாசல்ல நின்னு பிருந்தா அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க அப்பா உள்ள இருந்து வெளியே வந்தாரு. என்ன பார்த்ததும் ரொம்ப தெரிஞ்சவராட்டும், வாங்க தம்பி உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு என்ன உள்ள கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டவரு என்ன உட்கார வச்சு எனக்கு குடிக்க காஃபியும் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சங்கோஜமாயிடுச்சு. வேணா சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பிருந்தாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே, வாங்க தம்பி, பிருந்தா கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு என்ன அவரு பிருந்தா கிட்ட கூட்டிட்டு போனாரு. பிருந்தாவை பார்த்தேன். என்ன பார்த்த உடனே பிருந்தாக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க மாமா அப்படின்னு என்ன கூப்பிட்டு ஆற கட்டி தழுவிக்கிட்டா. எனக்கும் அவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பிருந்தாவோட உடம்பு நெருப்பா கொதிச்சுது. என்ன பிருந்தா இப்படி இருக்க, டாக்டர் பாத்தியா அப்படின்னு பரிவோட அவளை விசாரிச்சேன். உடனே அவ அதுக்கு, பரவாயில்ல மாமா, உங்களை பாத்துட்டல்ல, இனிமேல் எனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப பாசத்தோட சொன்னா. பிறகு 1 மணி நேரமா அவ கூட உட்காந்து நேரத்தை செலவழிச்சிட்டு நான் வீடு திரும்பி வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு பெரும் திருப்தியா இருந்தது, பிருந்தாவை பாத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு. ரொம்ப சுகமாவே தூங்குன நைட்டு. மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது சாரங்க என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தான். மாமா, பிருந்தா வீட்டுக்கு மட்டும்தான் போவீங்களா, என் வீட்டுக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இல்ல சரங்கா, வேற ஒரு நாள் கண்டிப்பா நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவனை சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான், உண்மையா இல்ல. உடனே சாரங்க என்ன விடல, மறுபடியும் எப்ப வருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். நான் விளையாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர சாரங்கா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சந்தோஷமா, சரி மாமா, ஞாயிற்றுக்கிழமை உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு நான் என் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நானும் என்னுடைய அலுவலகத்துக்கு கிளம்பி போயிட்டேன். மறுநாள் சித்ரா சுந்தரராஜன் பிருந்தா மூணு பேரும் என் வீட்டுக்கு விளையாடுறதுக்கு வந்தாங்க. ஆனா சாரங்க வரல. சித்ரா கிட்ட சாரங்கனை பத்தி விசாரிச்சேன். சித்ரா, எனக்கு தெரியாது மாமா, அவன் ஏன் வரலன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா. நானும் அதுக்கு மேல அவகிட்ட எதுவும் கேட்கல, விட்டுட்டேன். சரி, மறுநாள் வருவான் அப்படின்ட்டு. ஆனா அவனை பாக்காதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. மறுநாள் அதே மாதிரி சாயங்காலம் சித்ரா சுந்தரராஜன் பிருந்தா மூணு பேரும் வந்தாங்க. திரும்பவும் சாரங்க வரல. எனக்கு மறுபடியும் கஷ்டமா இருந்தது. சித்ரா கிட்ட சாரங்கனை பத்தி விசாரிச்சேன். சித்ரா திரும்பவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு மேல அவளை நான் வற்புறுத்தல.
மறுநாள் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அவனை பாக்காதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இரவு தூங்கும் போது அவனை பத்தியே நினைச்சுகிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில அலுவலகத்துக்கு போகும்போது சாரங்க என் முன்னாடி வந்தான். அவனை பார்த்து, சாரங்கா ஏன் நீ நேத்து வீட்டுக்கு விளையாடுறதுக்கு வரல அப்படின்னு கேட்டேன். உடனே சாரங்க, இல்ல மாமா, நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, அதனால ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வாங்க, அப்புறம்தான் நான் இங்க விளையாடுறதுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னான். நான் சாரங்க கிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும் சாரங்கா, நீ எப்பவும் போல என் வீட்டுக்கு டெய்லி விளையாடுறதுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன். சாரங்கன சரி மாமா அப்படின்னு போனான். ஆனா சரின்னு சொன்னவன் என் வீட்டுக்கு வரவே இல்ல. ஞாயிற்றுக்கிழமையே வந்தது, சாரங்க என் வீட்டுக்கு வந்தான். என் வீட்டுக்கு வந்த சாரங்க, மாமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என் வீட்டுக்கு நீங்க வரேன்னு சொன்ன நாள் இது, நீங்க இன்னும் வரல, கிளம்புங்க வாங்க அப்படின்னு என் கைய புடிச்சு இழுத்தான். நான் சாரங்க கிட்ட, சாரங்கா நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சாரங்கா, உன் வீட்டுக்கு நான் எப்படி வர முடியும், உன்னுடைய அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் இதுவரைக்கும் பேசினது கூட கிடையாது, நான் எப்படி வர்றது அப்படின்னு சாரங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு சாரங்க, பிருந்தாவோட அப்பாவையும் உங்களுக்கு தெரியாது, அம்மாவையும் உங்களுக்கு தெரியாது, அப்ப பிருந்தா வீட்டுக்கு மட்டும் போனீங்கல்ல, அதே மாதிரி என் வீட்டுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவனுக்கு, பிருந்தாக்கு உடம்பு சரியில்லை சாரங்கா, அதனாலதான் அவளை விசாரிக்கிறதுக்காக நான் அங்க போனேன், நான் எப்படி உன் வீட்டுக்கு வர்றது, உன்னுடைய அப்பா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரு இல்லையா அப்படின்னு அவன் கிட்ட சமாளிச்சேன். ஆனா சாரங்க விடல, விடாப்பிடியா என் கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனான். எனக்கு ரொம்பவே சங்கோஜமாயிரு. அவன் வீட்டு வாசல்ல போய் என்ன நிக்க வச்சுட்டு அவன் உள்ள ஓடி போயிட்டான். உள்ள இருந்து வெளியே வந்தது சாரங்கனோட அப்பா. என்ன பார்த்தவரு முதல் தடவையா பாக்குறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு கூட இல்லாம, வாங்க தம்பி வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு என்ன உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாரு. கொஞ்ச நேரத்துல சாரங்க கையில உப்புமா தட்டு காப்பி ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, சாப்பிடுங்க மாமா அப்படின்னு அன்போட சொன்னான். நான், வேண்டாம் சாரங்கா, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன், நானு எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சாரங்கன் கேக்கல, என்கிட்ட இத சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு திட்டவட்டமா சொன்னான். உள்ள இருந்து வெளியே வந்த சாரங்கனோட அம்மாவும், சாப்பிடுங்க தம்பி, அவனுக்கு நீங்க சாப்பிட்டாதான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்னால அதை மறுக்க முடியல, அதனால உப்புமாவை சாப்பிட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சாரங்க கையில பின்பக்கமா எதையோ மறைச்சு வச்சுக்கிட்டு வந்தான். சாரங்கா என்னத்த மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கிட்ட கேட்டேன். உடனே சாரங்க தன்னுடைய சட்ட பையிலிருந்து ஒரு பால் பாயிண்ட் பென்னை எடுத்து என்கிட்ட கொடுத்தான். எதுக்கு சாரங்கா இது அப்படின்னு கேட்டேன். உடனே பின்பக்கமா மறைச்சு வச்சிருந்த ஒரு புத்தகத்தை என்கிட்ட காமிச்சான். அது என்ன புத்தகம் அப்படின்னா, நான் சித்ராவுக்கு அன்பளிப்பா கொடுத்த அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து, மாமா எனக்கும் நீங்க அன்புள்ள சாரங்கா அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க மாமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சலான குரல்ல கேட்டான். எனக்கு மனசு ரொம்ப கனமாயிட்டது. அவனை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி பசங்களுக்கு நடுவுல பாகுபாடு பாத்துட்டோமே அப்படின்ற வருத்தமும் இருந்தது. உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம சாரங்க கையில இருந்து அந்த புத்தகத்தை வாங்கி அதுல அன்புள்ள சாரங்கா அப்படின்னு போட்டு என்னுடைய கையெழுத்தையும் போட்டு அவனுக்கு பரிசா கொடுத்தேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.